சரியான நவீன கழிப்பிடத்தை கட்டி முடிக்காததால கோவப்பட்ட தர்மபுரி எம்பி செந்தில்குமார் அதை திறந்து வைக்கவும் மறுத்திருக்காரு தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியோட மேம்பாட்டுக்காக பதவியேற்ற நாளில இருந்தே பல திட்டங்களையும் செயல்படுத்தி வராரு திமுக எம்பி செந்தில்குமார் அந்த வகையில தான் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகள்ல மாணவ மாணவிகளின் நலனுக்காக நவீன வசதிகளுடன் கூடிய கழிப்பறையை கட்டித்தரவும் நடவடிக்கை எடுத்திருந்தாரு மேல்நிலை பள்ளியில நவீன வசதிகளுடன் கழிப்பறையை கட்ட எம் பி செந்தில்குமார் அவர்கள் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பணம் ஒதுக்கியிருந்தாரு அந்த கழிப்பிடம் எப்படி இருக்கணும் என்ன வசதியெல்லாம் இருக்கணும் எந்த பெயிண்ட் அடிச்சா சரியா இருக்கும்னு எல்லாத்தையும் பார்த்து திட்டம் போட்டும் கொடுத்திருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டும் இல்லாம ஒரு மருத்துவராகவும் இருக்கிறதுனால எந்த வசதிகள் எல்லாம் இருந்தா மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எப்படி இருந்தா சுகாதாரமா இருக்கும்னு எல்லாத்தையும் யோசிச்சு அவர் பிளான் போட்டு கொடுத்திருக்காரு ஆனா கட்டி முடிக்கப்பட்ட கழிப்பிடத்தை திறந்து வைக்க வந்த எம் பி செந்தில்குமார் அதை பார்த்ததும் அதிர்ந்து போயிட்டாரு இவர் வர்றாருங்கிறதுக்காகவே அவசர அவசரமா நைட்டோட நைட்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சொன்னபடி நவீன வசதிகளோட எதையும் கட்டாம எல்லா பில்லும் போட்டு கொடுத்துட்டு சாதாரண ஒரு கழிப்பறையை கட்டி வச்சிருக்காங்க மின்சார வசதி கூட இல்லாம இருந்திருக்கு இதை பார்த்ததும் கோவப்பட்ட கேட்டதோட கழிப்பறையை திறந்து வைக்கவே சொல்லியிருக்காரு இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு